ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் ஆங்கில மாதத்தில் 8வது மாதமாக வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் அடைமழை காலம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆடியும் ஆவணியும் பாதி பாதி நாட்கள் இணைந்த மாதமாக இருக்கு. சூரியன் கடக ராசியில் பாதி நாட்களும் சிம்ம ராசியில் பாதி நாட்களும் பயணம் செய்கிறாரு. கூடவே புதனும் பயணிக்கிறாரு. சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் அப்படின்னு கிரகங்களினுடைய மாற்றங்கள் நடைபெறப் போகிறது. இதனுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசி மீதும் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்குரிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்தில் மேஷ ராசியில் ராகு மற்றும் குரு, கடக ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் புதன், துலாம் ராசியில் கேது, கும்ப ராசியில் வக்ரசனி அப்படின்னு கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கு. மேலும் சூரிய பகவான் ஆகஸ்ட் 17ஆம் தேதி கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி ஆகஸ்ட் 7ஆம் தேதி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி சிம்ம ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இவ்வாறு முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியால் ஆகஸ்ட் மாதத்தில் மேஷ ராசியினர் பெறப்போகும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியினருக்கு பெரிதளவில் பாதிப்பு இருக்காது. என்றாலும் சிறிதளவில் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அலைச்சல்கள் அடிக்கடி வந்துதாங்க போகும். இதுவரைக்கும் பல காரணங்களால் திருமணம் தடையாகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். அந்த தடை தாமதங்கள் நீங்கக்கூடிய மாதமாகவும் விரைவில் திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாகவும் மேஷராசியினருக்கு இந்த ஆடி மாதம் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர்கள் தங்களினுடைய சம்மதத்தை இந்த மாதத்தில் கொடுப்பாங்க. குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கருத்து வேறுபாடு வந்து நீங்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குடும்ப விஷயத்திலையும் சரி, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் சரி, இல்லைனா உறவுகளுக்குள்ளேயும் சரி அனுசரித்து விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். அப்படி இல்லைனா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், விவாதங்கள் கூட ஏற்படலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமா பல பிரச்சனைகளை குடும்பத்தில் வரவிடாம தவிர்க்க முடியும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசிகளுக்கு பல நாட்களாக இருந்த நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த மேஷர் ராசிக்கினருக்கு இந்த ஆடி மாதத்தில் அமையப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய சிந்தனையின் போக்களை தெளிவுடன் செயல்படுவாங்க. உங்களினுடைய ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது சீராகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வப்போது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. ஆரோக்கியமான உணவுகளை சரியான நேரத்திற்கு உண்பதன் மூலமாக ஆரோக்கிய பாதிப்பை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உறவில் சுகபோகங்கள் பிரச்சனைகளை தருங்க. குடும்பத்தில் சில வருத்தங்கள் தரக்கூடிய நிகழ்வுகள் கூட சில நேரங்களில் நடைபெறலாம். அதனால் எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக குடும்பத்தில் விளைவதாக இருந்தாலும் நீங்கள் நிதானித்து பொறுமையுடன் அனுசரித்து அணுகுமுறையை கொஞ்சம் தெளிவுடன் செய்ய வேண்டியது அவசியமாகிறது. எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு பேசிடாதீங்க. முன்கோபம் படாதீங்க. குடும்பத்தின் மத்தியில் அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. குடும்ப விஷயத்தில் அதை எப்பொழுதுமே நினைவில் வைத்து செயல்பட பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சுப காரியங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்லுங்க. உங்களினுடைய நிதிநிலை பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஏற்ற இறக்கமானதாக தாங்க இருக்கும். சிலருக்கு நிதி நெருக்கடிகளை
சந்திக்கவும் நேரிடலாம் அப்படிங்கிறதுனால செலவுகள் விஷயத்திலையும் சரி பண விஷயத்திலையும் சரி கூடுதல் ஜாக்கிரதையாகவே இருங்க. அதே போல் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது மேஷராசிக்கினருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் திடீர் பண வரவு ஏற்படுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பும் இருக்குங்க. அது சிலருக்கு மட்டும்தான், எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது. திடீர்னு பண வரவு வருவது அப்படிங்கிறதுனால ஆடம்பரமான செலவுகளையும் முற்றிலுமாக தவிர்த்து கொண்டீங்க அப்படின்னா பண நெருக்கடி உருவாவதை உங்களால் தவிர்க்க முடியும். அதே மாதிரி வர்த்தகத்தில் ஒரு நல்ல லாபம் மேஷராசிகினருக்கு அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். பொருட்கள் வாங்குறதுல செலவுகள் அதிகரிக்கதாங்க செய்யும். பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்க. சக ஊழியர்களுடன் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பணியிடத்தில் உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். வருமானம் அப்படிங்கிறது ஓரளவிற்கு சீராகவே இருக்கும். அதே மாதிரி பணம் அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கமாக தாங்க இருக்கும். திடீர்னு உங்கள் கையில் பணம் இருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் பணம் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் அடிக்கடி உங்களுக்கு ஏற்படும். அதனால் எப்பொழுதுமே கையில் கொஞ்சம் பணம் இருக்கிற மாதிரி திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது மேஷராசிகினருக்கு முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லலாம். அதே மாதிரி தொழில் விஷயம் அப்படின்னு வரும்போது தொழில் முயற்சிகளில் வருமான உயர்வுக்கும் சிறந்த மாதமாகவே இருக்கப்பெறுங்க. வியாபாரம் அதிகரிக்க செய்யும். கடன் குறையக்கூடிய முயற்சியில் நீங்கள் ஈடுபடுவீங்க. அதே மாதிரி சிந்தித்து இந்த காலகட்டத்தில் முதலீடுகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின் தான் சொல்லணும். ஆரோக்கியம் அப்படின்னு வரும்பொழுது ஆகஸ்ட் மாதத்தில் உங்களினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின் தான் சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கிய பாதிப்பு உங்களுக்கு கவலையை தர வகையில் அமைஞ்சிருக்கும். சிலருக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய காலகட்டமாகவும் அமைய பெறலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் போட்டித் தேர்வு விளையாட்டு போட்டிகளில் நிச்சயம் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். கல்வியில் நல்ல புத்திசாலித்தனத்தை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியினர் எந்த ஒரு விஷயமாக நின்று நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லலாம். சில நேரங்களில் உங்களுக்கு பணமழை வருவதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. ஆகஸ்ட் மாதத்தில் வேலையில் சில நேரங்களில் பிரச்சனைகள் இருக்கலாம். அதாவது மாதத்தின் ஒரு பகுதியில் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். சிலர் மாதத்தின் பிற்பகுதியில் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். வேலையில் பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து தான் போகும். அதனால் பணியிடத்தில் கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க. நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய காலகட்டமாகவும் சில மேஷராசியினருக்கு அமைய பெறுங்க. படித்து முடித்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. வேலை அப்படின்னு இருக்கும்போது இயல்பான நிலையில் தாங்க இருக்கும். சின்ன சின்ன டென்ஷன்கள் வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் சமாளித்து விடுவீங்க. திருமண சுப காரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவே நடைபெறுங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி சுக்கிரன் வக்ரமடைந்து பின்னோக்கி செல்றதுனால சில சாதகமான பலன்கள் கூட உங்களுக்கு உண்டாகலாம். காதலர்களுக்கு நல்ல காலம். பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் நடைபெறுவதற்கான சூழ்நிலைகளும் உருவாகப்பெறும். வாழ்க்கை துணையால் வெற்றிகள் தேடி வருங்க. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான மாதம். சந்தோஷமாகவே நீங்களும் இருப்பீங்க. உங்களின் எதிர்காலம் வெற்றிகரமாகவே நடைபெறுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பூர்வ புண்ணியாதிபதி 4வது வீட்டில் 15 நாட்கள் பயணம் செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். எத்தனையோ செலவுகள் உங்களுக்கு வந்தாலும் சுகமான மாதமாகவே அமையப்பெறும். தாய் வழி சொந்தங்கள் வீடு தேடி வருவாங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் கூட ஒரு சிலருக்கு கைகூடி வரப்போகிறது. சூரியனின் வீட்டில் உங்களுடைய ராசி அதிபதி பயணம் செய்கிறதுனால உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த ஆடி மாதம் திடீர் அதிர்ஷ்டங்களால் பண வருமானம் ஒரு சில மேஷராசிகினருக்கு அதிகரித்து காணப்படும். சிலருக்கு காதல் மலரும் மகிழ்ச்சியும் அதிகரிக்குங்க.
ஆகஸ்ட் மாதத்தின் பிற்பகுதியில் சூரியன் புதன் இணைந்து சிம்ம ராசியிலும் பயணம் செய்கிறாங்க. ராசிக்கு 5வது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலிமையடைகிறது. இதனால் மாணவர்களுக்கு புத ஆதித்ய யோகம் கிடைக்கிறது. அதே நேரத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். 6வது இடம் ருண ரோகம் சத்ருஸ்தானம். இரத்த காரகன் செவ்வாய் 6வது வீட்டில் அமர்வதனால் எதிரிகள் தொல்லை ஒழிய ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் விலகும். செய்யக்கூடிய செயல்களில் உற்சாகமாக வீரநடை போடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தில் உங்களுக்குரிய பரிகாரம், செவ்வாய்க்கிழமையில் சிவனை வணங்கி வர அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும், காரிய வெற்றி உண்டாக பெறும்.